உங்களுக்கு தெரியுமா இருக்கத்திலே ரொம்ப சுலபமான வழி லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு என்னன்னு? நீங்க இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், அண்ட் இருக்கத்திலேயே 5 பெஸ்ட் ETFs அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட எப்படி சூஸ் பண்றதுன்றது இது எல்லாமே இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க, வாங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கது இன்ஃபோ மைண்ட் செட், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம்டா. இத பண்றது இருக்கத்திலேயே ரொம்பவே சுலபமானது அண்ட் இருக்கத்திலேயே ரொம்ப எஃபெக்டிவானது. அண்ட் இந்த வழி அப்படி உங்களுக்கு ஸ்டாக் இப்போ நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்கு, கார்ப்பரேட் ரிஸ்க் அண்ட் த கண்ட்ரி ரிஸ்க். நவ் வாட் இஸ் கார்ப்பரேட் ரிஸ்க்? கார்ப்பரேட் ரிஸ்க் என்னன்னா, இன்னைக்கு ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குதுல, நாளைக்கு அது முழுசா கொலாப்ஸ் ஆயிரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். சரி, இப்போ நான் உங்ககிட்ட TCS னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வாவ், ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் சூப்பர் கம்பெனி, கரெக்ட். இது எப்பவுமே கொலாப்ஸ் ஆகாது. ஆனா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் உடைய பெர்செப்ஷன் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாக்கிறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தோணலாம், ஒண்ணுமே ஆகாதுன்னு. பட் யாருக்கு தெரியும், இஃப் முகேஷ் அம்பானி இஸ் நோ மோர் CEO, அப்ப சிச்சுவேஷன் மாறலாம். திஸ் இஸ் த கார்ப்பரேட் ரிஸ்க். ரெண்டாவது வந்து கண்ட்ரி ரிஸ்க். முழு நாடும் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அப்ப உங்களோட காசும் போயிடும். பட் டு பி ஹானஸ்ட், அப்படி கண்ட்ரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா அப்ப நம்ம எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிடுவோம். வந்துருச்சு. இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கனா உங்ககிட்ட டாப் அண்ட் பெஸ்ட் கம்பெனிஸ் தான் இருக்கும். அண்ட் இஃப் ஒரு டாப் கம்பெனி ஃபெயில் ஆச்சுனா அப்ப நீங்க கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா வேற ஒரு கம்பெனி அதோட இடத்த புடிச்சிரும். இதனால தான் இன்வெஸ்டிங் இன் இண்டெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன். சரி, நான் சொல்றது என்ன, வாரன் பஃபட் என்ன சொல்றாருன்றத கேளுங்க. சோ திஸ் வாட் வாரன் பஃபட் ஹஸ் டு சே. இங்க பாருங்க, My advice to my trustee after I pass away would be very simple. Put 10% of the cash in short-term government bonds. Basically, government order debt funds la potrunga, rombave safe. And 90% in S&P 500 in a low-cost index fund. Ippo index fund na enna nadatha na ungalku apparama solren. Inda S&P 500 na enna nu theriyudala. Eppadi namakitta Nifty 50 and Sensex 30 irukudo, adhe poliye USA kitta Dow Jones irukku, DJI, S&P 500 and Nasdaq. பட் இதுல பாத்தீங்கன்னா S&P 500, as the name says, இதுல டாப் 500 கம்பெனிஸ் இருக்கும். வாரன் பஃபட் சொல்றாரு இத பீட் பண்றது நெக்ஸ்ட் இம்பாசிபிள் னு. சிம்பிள், இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நான் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை சொல்றேன். இது எப்ப ஆச்சுன்னா 2008ல வாரன் பஃபட் சார் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் கிட்ட பிட் வச்சாரு. ஓகேவா, இப்போ வாட் இஸ் தி ஹெட்ஜ் ஃபண்ட்? பேசிக்கலி ஹெட்ஜ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான். பட் என்னன்னா இதுல ரொம்பவே கம்மியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சோ யூ கேன் டேக் மோர் ரிஸ்க். அண்ட் ஆப்வியஸ்லி இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் ரிவார்டும் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். இது வந்து USA ஓட கதை. இப்போ இந்தியா வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா ஓட இன்டெக்ஸ் இருக்குதுல has given a CAGR return of 15%. இந்த டயகிராம் தெரியுதுல, இது எவ்வளவு தான் மேல கீழ போனாலும் சரி, ஆனா உங்களுக்கு average
15% ரிட்டர்ன் கண்டிப்பா கொடுக்குது. இதுதான் நிஃப்டியோட சார்ட் இன் லாங்கர் டேர்ம் ஆஃப் டைம். இதுக்கிடையே ஹர்ஷத் மேதா ஸ்கேம் ஆச்சு, டெக்ஸ்டல் பர்ஸ்ட் ஆச்சு, கேத்தன் பாரிக் பர்ஸ்ட் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் த ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங். அண்ட் இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இவங்களுடைய அல்டிமேட் எய்மே என்னவா இருக்கும்னா பீட் த இண்டெக்ஸ். இவங்க மார்க்கெட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்ல மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்களா இது எப்படி தெரியும்? இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணித்தான். இப்ப நான் இன்னொரு ஃபேக்ட் உங்களுக்கு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா வெவ்வேறு சோர்ஸ்ல வெவ்வேறு நம்பர்ஸ் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதோடைய ஆவரேஜ் சொல்றேன். வேர்ல்ட் வைட் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 1-1.5% ட்ரேடர்ஸ் பீட் த இண்டெக்ஸ். பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வெறும் 1-1.5% ட்ரேடர்ஸ் தான் இண்டெக்ஸ் பீட் பண்றாங்க. இப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்ட பாப்போம். இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட இண்டெக்ஸ் கூட வந்து இயர் டு இயர் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்ப ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்னு ஹெல்த் கேர்ல இருக்கும், ஒன்னு ஃபார்மால இருக்கும், ஒன்னு FMCG, ஒன்னு ஆட்டோமொபைல், ஹவுசிங், டிஃபரண்ட் டிஃபரண்ட் செக்டர்ஸ்ல இருப்பாங்க. எதிரா ஒரு செக்டர் கண்டிப்பா உடச்சு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடும் இயரோட எண்ட்ல. சோ இண்டெக்ஸ் பீட் பண்ணிடும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரான கம்பேரிசன் கிடையாது. நீங்க எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் எதிரா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதோடைய 7-8 இயர்ஸ் ரிட்டர்னை இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒன்லி 10% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் வேர்ல்டு வைட் ஆக்சுவலா இண்டெக்ஸ் பீட் பண்றாங்க ஓவர் த லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இங்க இன்னொரு விஷயம், உங்களுக்கு லாங் டேர்ம்ல 15% ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா இதே ரிட்டர்ன் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமா கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது. இது உங்களுக்கு ஓவர் த லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல தான் கிடைக்கும். பிகாஸ் இப்ப நீங்க 2020ல பாத்தீங்கன்னா பேண்டமிக்னால மார்க்கெட் ஃபுல்லா டவுன் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் 2021ல அது சமையா பயங்கர ரிட்டர்ன் கொடுத்துச்சு. சோ இந்த 15% ரிட்டர்ன் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அட்லீஸ்ட் 5-10 இயர்ஸ் இன்வெஸ்டடா இருக்கணும். ஒரு வேலை செய்யலாம், நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் காமிக்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப பிரசன்ட் வேல்யூல நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹1,00,000 முதலீடு பண்றதா வச்சுக்கலாம். இப்ப நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்டடா இருக்கணும்? இப்ப உங்களுக்கு 20-30 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப நான் இங்க ஆவரேஜா 30 வருஷம் எடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் நம்ம 15% எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு ரூபாய் எஸ்ஐபி பண்ண போறீங்க? இந்த இடத்துல நான் ரொம்ப பெருசா எடுத்துக்கல, வெறும் 2,000 ரூபாய் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு? 2,26,00,000 ரூபாய் கிடைக்கும். சரி இப்ப நம்ம இன்ஃபிளேஷனை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். 5% இன்ஃபிளேஷன் கன்சிடர் பண்ணாலும் உங்ககிட்ட இன்னைக்கு டேட்டுக்கு பிரகாரம் 65,00,000 ரூபாய் இருக்கும். திஸ் இஸ் த பவர் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் இண்டெக்ஸ். இப்போ இங்க இன்னொரு பிரச்சனை வருது. இண்டெக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? பிகாஸ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ் இருக்கு, டாப் 30 கம்பெனிஸ் இருக்கு. இவங்களுடைய ரேங்கிங்கும் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். சோ நம்மளால எப்படி இதுல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும்? சோ இதுக்காக தான் இந்த இடத்துல வருது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன? பேசிக்கலி பெரிய பெரிய ஃபைனான்சியல் ஹவுஸ் இருக்குல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க முழு இண்டெக்ஸே வாங்கிடுவாங்க. அண்ட் அந்த கம்பெனிஸோடைய அளவை பார்த்துட்டு அதன் பிரகாரம் இவங்க ப்ரொபோஷனை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப அவங்க ₹1,00,000 இண்டெக்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அப்ப இதை நமக்கு ₹100 பிரைஸ்க்கு கொடுக்கறதுக்கு இதை வந்து 100,000 குவாண்டிட்டியா வந்து பிரிச்சிருவாங்க. அண்ட் இந்த ஷேர்ஸ் தான் வந்து நம்ம வாங்கிக்கலாம். பெரிய பெரிய ஃபைனான்சியல் ஹவுசஸ் இதை தான் செய்வாங்க. இதை தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு விதங்கள் இருக்கு. ஒன்று வந்து ட்ரெடிஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் நம்ம கோர்ட்ல படிச்ச மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்மளோட எப்பவுமே கம்மியா இருக்கணும். ஏன்னா நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றப்போ நம்ம எந்த ஒரு ஃபண்ட்ல போட்டாலும் ஒருவேளை அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% 2% இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வேணும்னா தோணலாம், அட 1% 2% தானே. பட் ஃப்ரெண்ட்ஸ் லாங் டேர்ம்ல இது உங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸா இருக்கும். இத பத்தியான டீடைல்ஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட கம்பேர் பண்ற ஒரு தனி வீடியோல பார்க்கலாம். சோ average mutual fund la pathina namakku epdiyo 1.5-2% expense ratio vandrum, or else 0.5-2% ago if you go direct. But ipo na ungalku enna solla porana how to invest in ETF. ETF na enna? Exchange traded fund. Same vision da idhu pathina index da, but vishayam enna ETF la expense ratio 0.5% illa adu vida kammiya irukum. And ETF inga direct ah ungalaoda demat account la irundhe vaangiralam. Simple da idhu pathina index da. Technically pathina idhu vandu mutual fund la invest pannaadhukana or indirect way da, but idhu one of the பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏனா இதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. நீங்க எஸ்ஐபி எப்ப பண்ணனும் பண்ணவேண்டா, உங்களுக்கு எந்த லைபிலிட்டியும் இருக்காது. எல்லாத்தையும் நீங்க இன்டிபெண்டா உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து வாங்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டாப் 5 பெஸ்ட் ETFs அண்ட் அதுக்கு அப்புறம் டாப் 5 பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி ETFல இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்டிங் பண்ணனும்னு விரும்பறீங்கனா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ட்ரஸ்டட் brokers உடைய லிங்க் கொடுத்திருக்கேன். அங்க இருந்து நீங்க ஃப்ரீயாவே உங்களுடைய இன்வெஸ்டிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம், ₹1 கூட செலவு பண்ணாம. Now the top 5 best ETFs to invest. Now again இது நான் என்னத பேசிஸ்ல வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கணும். அண்ட் ரெண்டாவது இதோட வால்யூம் வந்து அதிகமா இருக்கணும்.
அண்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ நம்ம ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வருது நிப்பான் ETF நிஃப்டி பீஸ். இதோட ஸ்கிரிப்ட் டைம் வந்து நிஃப்டி பீஸ். இப்போ உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல நீங்க இதோட ஸ்கிரிப்ட் டைம் நிஃப்டி பீஸ்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்துரும். ரொம்பவே நல்ல ETF. செகண்ட் வந்து ஐ வுட் சே SBI ETF நிஃப்டி 50. இதுவும் பிரில்லியன்ட். இதோட ஸ்கிரிப்ட் டைம் வந்து கொடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு அப்புறம் ICICI Prudential நிஃப்டி ETF. அண்ட் இதுக்கு அடுத்து UTI Sensex எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஃப்ரெண்ட்ஸ் 1 செகண்ட். அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு வேலியபிளான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே ஹார்ட் வர்க் பண்றோம். இது எங்களுக்கு அப்ரிசியேஷனா இருக்கும். இப்போ இந்த 5ல நீங்க எதில வந்து இன்வெஸ்ட் பண்ணனும்? இந்த இடத்துல ஒரு ப்ரோ ஹேக் சொல்றேன். ஒருவேளை நீங்க 5 வருஷம் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கலாம். அப்ப எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப அதிகமான குவாண்டிட்டி வந்துரும். சோ அந்த டைம்ல நம்ம செல் பண்ண போறப்போ ஒருவேளை உங்ககிட்ட 5000 குவாண்டிட்டி இருக்கலாம். அண்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வெறும் 10000 தான் பை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 1% கூட ரிஸ்க் எடுக்க கூடாது. சோ என்னோட அட்வைஸ் என்னன்னா இதுல ஒரு 3 ETF வந்து சூஸ் பண்ணி அதுல நீங்க உங்களோட காசை எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு நீங்க 2000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா மாசம் மாசம் அப்ப அத 3 டிவைட் பண்ணி 3 ETF வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏனா அட் தி எண்ட் நீங்க செல் பண்ண போனீங்கன்னா உங்களால ப்ராப்பரா வந்து செல் பண்ண முடியும். அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். அண்ட் இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பிரிகாஷன் தான். சரி இப்ப நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வரலாம். இங்க பாருங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து டைரக்ட் பிளான் இருக்கும், இன்னொன்னு வந்து ரெகுலர் பிளான். சோ இதுல எப்பவே டைரக்ட் பிளான் தான் வாங்கணும். என்னன்னா ரெகுலர்ல எப்பவே வந்து ஒரு மிடில் மேன் இருப்பாங்க. சோ இதனால அவங்களுக்கான கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல கட் ஆகும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா growth and IDCW ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் growth என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸா வரும். சென்ஸ் நம்ம லாங் டம்ல இன்வெஸ்ட் பண்றதனால நமக்கு கிடைக்கிற டிவிடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள திரும்ப ரீஇன்வெஸ்ட் ஆச்சுன்னா இது நமக்கு லாங் டம்ல ஒரு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும். பட் அதுவே இன்னொன்னு IDCW இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிடல் விட்ரால் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணனா நமக்கு இதுல கிடைக்கிற டிவிடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆயிடும். சோ எப்பவுமே growth ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க பிகாஸ் லாங் டம்க்கு இதுதான் நல்லது. சரி இப்போ நம்ம டாப் 5 இண்டெக்ஸ் ஃபண்ட பாப்போம். சேம் இதே வந்து சூஸ் பண்றப்போ எதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் கம்பெனியா வந்து ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியா பார்த்து தான் சூஸ் பண்ணிருக்கோம். இதுல நம்பர் 1 வந்து நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் growth. ரெண்டாவது நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் நிஃப்டி 50 பிளான் growth. மூணாவது UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth. நாலாவது HDFC இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் நிஃப்டி 50 பிளான். அண்ட் அஞ்சாவது வந்து பந்தன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth. சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுல நீங்க எதனால ஒன்னு சூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் அவ்வளவு பெருசா வர போறது இல்ல. சரி இப்போ ETF ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா? ETF ல இன்வெஸ்ட் பண்றதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரொம்பவே டவுன் ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. சோ அந்த சமயத்துல நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா அப்ப நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல வந்து நீங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணி ரெண்டாவது நாளுக்கு அப்புறமா தான் அந்த நாள் மார்க்கெட்டோட நிலைமை எப்படி இருக்குதோ அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு வந்து குவாண்டிட்டிஸ் கிடைக்கும். பட் அதுவே நீங்க வந்து ETF மூலமா பண்ணீங்கன்னா இதை வந்து டைரக்டா உங்களோட போன்ல இருந்து டிமேட் அக்கவுண்ட் மூலமா நீங்க ஸ்ட்ரைட்டா அணுக்கி இருந்தே வாங்கிடலாம். சோ இதனால மார்க்கெட் வந்து எப்ப எல்லாம் டிப் ஆகுதோ அந்த சமயத்துல வாங்குறதுக்கு ரொம்பவே நல்லது இது. பட் அதுவே இல்லப்பா நான் வந்து மார்க்கெட் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ண போறது இல்ல, ஒரு சர்டன் டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணிட போறேன், நான் மார்க்கெட் மேல போக போதா கீழே போக போதான்றத பாக்க போறது இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப நீங்க தாராளமா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ETF வந்து ஆட்டோமேட் பண்ண முடியாது நம்மளோட ப்ராசஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன விஷயம் உங்களுக்கு வேலியபிளா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுமோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.